ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்எம் டெக்ஸ் டெக்னிக்கல் அண்ட் டெக்னாலஜிஸ். இந்த வீடியோவில் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்க ஸ்ட்ரிங் அப்படின்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த செஷனில் நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டூவல் அப்படின்ற கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டூவல் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ ஆப்போசிட் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன ப்ராசஸ் போட போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்ட்ரிங் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உனக்கு கேபிட்டல் இருக்குது, இன்னொரு எனக்கு ஸ்மால் இருக்குது. ஓகேங்களா? அது அப்படியே எனக்கு ரிவர்ஸ் செய்யும். ஸோ கேபிட்டல் இருந்தால் ஸ்மால் ஆகும், ஸ்மால் இருந்தால் கேபிட்டலாகவும் எனக்கு இது பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இது தான் நம்ம வந்து டூவல் அப்படின்றது சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராசஸை நம்ம போடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்டல் ஐ அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கேரக்டர் டேட்டா டைப்பில் ஸோ ஒரு அரே நான் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு அரே சைஸ் நான் தரேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிரிண்ட் எஃப் ஃபங்க்ஷனாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பிரிண்ட் எஃப் ஃபங்க்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மெசேஜ் ஸோ என்டர் யுவர் ஸ்ட்ரிங் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வாங்கினதுக்கு அப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கெட்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் அதை கெட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஃபார் லூப் போடலாம். ஸோ ஃபார் லூப் பார்த்தோம் அப்படின்னா, ஐ ஈக்குவல் டு ஜீரோலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். தென் என்னோட ஏ ஆஃப் அரே பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நல்லா இல்லாத வர எனக்கு ரன் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல நான் நல்ல அப்படின்ற ஸ்பெக்ஸை கொடுத்துக்கிறேன். தென் ஐ இந்த இடத்துல நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒரு கண்டிஷன் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எங்கிட்ட இருக்க அரே வேணால் செக் பண்ணுறேன். ஓகேங்களா? அரே வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, ஸோ எனக்கு 65 இருந்தது. அதே சமயம் என்னோட அரே லெஸ் தான் ஈக்குவல் டு, ஓகேங்களா? ஸோ 90 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னதுன்னு பார்த்தோம்னா கேப்டன். ஓகேங்களா? ஸோ கேபிட்டலாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்மாலாக மாற்றுவோம். ஸோ அப்போ எங்கிட்ட இருக்க அரேவை அப்படியே +32 பண்ணி எங்கிட்ட இருக்க அதே அரேன்ற வேரியபிளையும் நான் இடத்துல ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, கேபிட்டலாக இருக்கிறத ஸ்மாலாக மாற்றி விட்டுரும். இப்போ எனக்கு ஸ்மாலாக இருக்கிறத கேபிட்டலாக மாற்றணும். ஸோ அதுக்காக நான் இன்னொரு கண்டிஷன் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னா, எங்கிட்ட இருக்க அரே, ஓகேங்களா, ஸோ கிரேட்டர் தனால் ஈக்குவல் டு 97 இருக்கணும். அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா, எங்கிட்ட இருக்க அரே லெஸ் தனால் ஈக்குவல் டு 122. ஓகேங்களா? இதுதான் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஸ்மால்க்கான ஒன்று. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் தான் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த அரேவை மைனஸ் பண்ணலாம். ஓகேங்களா? -32 பண்ணி இப்போ யார்கிட்ட ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க அதே வேரியபிளையும் நம்ம இப்போ ப்ராசஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ராசஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல லூப் முடிஞ்சு வெளியே போகும்போது இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணோம். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் முடிஞ்சு, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம், டூபிள் கேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஏவை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹாய், ஹலோ டு எல்எம் அப்படின்ற மாதிரி கூட ஒரு மெசேஜ் நான் தரேன். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு ஸ்மாலில் இருக்கிறதுல எனக்கு கேபிட்டலாகவும், கேபிட்டல் இருக்கிறது எனக்கு ஸ்மாலாக வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சொன்னதுக்கு ரிவர்ஸ் செய்யறதுக்கு பேர் தான் டூவல்ன்றது ஆப்போசிட். ஓகேங்களா? ஸோ இந்த டூவல் சைஸ் ப்ரோக்ராமை நீங்களும் நோட் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.